அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் என்பவரோட பிறந்த நாள் தான். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக்கு இன்னைக்கு வந்து அந்த காலத்தில், அதாவது தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் ராய்போய் கீ தல்வண்டி, அதாவது தற்போது நான்கானா சாஹிப் என்ற கிராமத்தில் ஒரு இந்து குடும்பத்தில் 1649 பிறந்திருக்கார். 17ஆம் நூற்றாண்டில் பாகிஸ்தான் மாநிலத்தின் ராய்போய் கீ தல்வண்டி, தற்போது நான்கானா சாஹிப் என்ற கிராமத்தில் ஒரு இந்து குடும்பத்தில் 15ஆம் நூற்றாண்டு 1469 பிறந்திருக்கிறார். தந்தை அந்த ஊர் பண்ணையாரிடம் கணக்கராக, அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கார். குழந்தையாக இருந்தபோது இவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்தது, படிப்பில் நாட்டம் இல்லை. சிறு வயதில் தந்தை இவரை மாடு மேய்க்க அனுப்புவார். அவற்றை மேய விட்டுவிட்டு இவர் தியானத்தில் அமர்ந்து விடுவார். அந்த வயதிலேயே பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு முறை அற்புதங்கள் அப்படின்னா மிராக்கிள்ஸ், ஒரு முறை தியானம் செய்து கொண்டிருந்த இவர் மீது வெயில் படாமல் இருக்க கொடிய நச்சுப்பாம்பு படம் எடுத்து குடை போல நின்றிருந்ததை மக்கள் பார்த்து அதிசயித்திருக்கிறாங்க. இவர் சாதாரண பிள்ளை இல்லை என்று, இவர் சாதாரண பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி உணர்றாங்க மக்கள். பெற்றோரோ இவர் சாதாரண பிள்ளைகள் போலே இல்லையே என்று வருந்துறாங்க. அக்கா கணவரின் சிபாரிஷால் இவருக்கு அரசு வேலை கிடைக்குது. சீக்கிய மதத்தை தோற்றுவித்த ஒரு குருநானக்ன்றது நம்ம யாராரோ எப்படியாப்பட்டவரோ அப்படின்ற மாதிரி ஒரு பல கற்பனைகளில் இருப்போம். ஆனாலுமே அதை தாண்டி நம்ம இன்றைக்கி அவரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு அரசு வேலை, அவரோட குடும்ப வாழ்க்கை முறைகளை பற்றிலாம் இதில் இருக்குது. அக்கா கணவரின் சிபாரிசால் இவருக்கு அரசு வேலை கிடைக்குது. சிறிது காலம் பணியாற்றினார். தன் வாழ்வின் நோக்கம் இறையொருளை மக்களுக்கு வழங்குவது தான் என்பதை அறிந்தார். அந்த வேலையை விட்டும் குடும்பத்தை விட்டும் விலகிறாரு. தொடர்ந்து தியானம் செய்கிறாரு. இவரது மகத்துவம் அறிந்து ஏராளமான மக்கள் இவரை நாடி வர்றாங்க. ஊர் ஊராக போகிறாரு. 1499 திடீரென்று காணாமல் போயிடுறாரு. நதியில் மூழ்கி விட்டதாக மக்கள் எண்ணிடுறாங்க. ஊரே கூடி நதியில் தேடியும் கிடைக்கவில்லை. 3வது நாளில் எதுவுமே நடக்காதது போல திரும்பி வர்றாரு. அன்று முதல் ஆன்மீக செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைக்க தொடங்கினார். புரிந்து கொள்ள முடியாத, உருவமற்ற, அழிவில்லாத அனைத்து மதங்களிலும் குறிப்பிடப்படும் இறைவன் ஒருவரே, அவர் நம் எல்லோரிடமும் வாசம் செய்கிறார் என்ற செய்தியை இவர் வந்து பரப்புகிறார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் வந்து புரிந்து கொள்ள முடியாத, உருவமற்ற, அழிவில்லாத அனைத்து மதங்களிலும் குறிப்பிடப்படும் இறைவன் ஒருவரே, அவர் நம் எல்லோரிடமும் வாசம் செய்கிறார் என்று அப்படின்ற ஒரு செய்தியை அவர் பரப்புகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், நற்குணம், ஒழுக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் தனித்துவம் வாய்ந்த ஆன்மீக, சமூக, அரசியல் தளத்தை உருவாக்குறார். நேர்மையாக வாழ வேண்டும் என்று இவர் குறிப்பிடுறாரு. குருநானக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். உடனே சீக்கிய மதமும் அதை ஒட்டி பிறக்குது. கிழக்கே வங்காளம், அஸ்ஸாம் வரை, தெற்கே இலங்கை வரை, வடக்கே காஷ்மீர், லடாக், திபெத் வரை, மேற்கே பாக்தாத், மெக்கா, மெதினா, அரேபிய தீபகற்பம் வரை, நான்கு நீண்ட நெடிய பயணங்களை
அவர் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் நடந்தே சென்றார். சென்ற இடங்களிலெல்லாம் இறைச்செய்தியை பரப்பினார். இவரது போதனைகள் அடங்கிய குரு கிரந்த் சாஹிப் சீக்கியர்களின் புனித நூலாக திகழ்கிறது. இவை குர்முகி என்ற மொழியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீக்கிய மதத்தை தோற்றுவித்த அவர் எழுதின போதனைகள் வந்து, குருநானக் எழுதின போதனை வந்து குரு கிரந்த சாஹிப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டுனா குர்முகி என்ற மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இவரோட போதனைகள் மற்றதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் விரிவடைந்ததுன்னா, கிழக்கே வங்காளம், அஸ்ஸாம் வரை, தெற்கே இலங்கை வரை, வடக்கே காஷ்மீர் லடாக் திபெத் வரை, மேற்கே பாக்தாத் மெக்கா மதினா அரேபிய தீபகற்பம் வரை படர்ந்திருக்கு, பரவியிருக்கு. இந்து முஸ்லீம் பேதம் பாராட்டாதவர் இந்து முஸ்லீம் வந்து பேதம் பாராட்டாதவர். இரண்டு பிரிவினரின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற ஒப்புயர்வற்ற ஞானியாக திகழ்ந்த குருநானக்கு 70 வயசில் 1469 பிறந்து 1539 இறந்து போய் நம்மளை விட்டு நீங்கிறார். நேற்று சித்திரை 1வது நாள் April 14, இன்று குருநானக் பிறந்த நாள். அந்த சித்திர 1க்கு அடுத்த நாளே குருநானக் பிறக்கிறார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர், மாபெரும் ஒரு ஆளுமை, 15வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.